இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, சீஸ் ப்ரெட்டு செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டு, வெங்காயம், தக்காளி, சீஸை வச்சு ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி சீஸ் ப்ரெட்டு. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு கேக் ட்ரை எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன சின்ன சைஸில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட பெரிய சைஸ் தான் இருக்குது, அதனால எடுத்திருக்கேன். அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டு பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கிறேன். அது கூடவே பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாஸில் உப்பு இருக்கிறதுனால கம்மியாக சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன் அதோட ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தூக்கி போட வேணா பிரெட் க்ரம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியோட அந்த ப்ரெட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ரெண்டு லேயராக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு லேயரில் பிரெட்டு வெங்காயெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அது கூட சீஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் வச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட் லேயரில் நான் சீஸ் வச்சுட்டேன். இப்போ செகண்ட் லேயரை போட்டுக்கலாம். அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலேயும் சீஸ் போட்டுக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே வேகட்டும். சீஸ் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ சுவையான சீஸ் ப்ரெட் ரெடி. இப்போ சுவையான சீஸ் ப்ரெட் ரெடி.